ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? லாக்டவுன் பீரியட்லாம் எப்படி போயிட்டுருக்குது? கொரோனாவிலேருந்து நம்மளை ஃபஸ்ட்டு பாதுகாக்கணும். அதுக்கு ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒரு தடவை நல்லா கை கழுவுங்க, முகத்தில் மாஸ்க் போட்டுட்டு வெளியில் போங்க, நம்ம கவர்மெண்ட் சொல்கிற மாதிரி எல்லாமே செய்யுங்க, பாதுகாப்பாக இருங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, மாஸ்க் தைக்கிறது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு நான் ஒரு துணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து அகலம் 8.5 இன்ச்சும் நீளம் வந்து 7.5 இன்ச்சும் அளவெடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா எலாஸ்டிக்கும் அளவெடுத்து தான் தைக்கணும். அதுக்கான அளவு என்னென்னு பார்த்தோன்னா 11.5 இன்ச் நீளம் வருதுங்க. இந்த 11.5 இன்ச் நீளத்தில் நான் வந்து 2 பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து அதாவது அகலமான பகுதியில் தான் நம்ம வந்து சுருக்கு வைப்போம். அப்போது ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா, அகலமான பகுதியில் வந்து ஒரு மடிப்பு மடித்து அந்த ஓரத்தில் தைக்கணுங்க. இதே மாதிரி ரெண்டு அகலத்துலேயுமே ஒரு மடிப்பு மடித்து தைச்சிடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, எலாஸ்டிக் எடுத்துக்கோங்க. அதை வந்து நீளமான பகுதியில், அதாவது நமக்கு வந்து அந்த நீளமான பகுதியில் முடியும் இல்லையா ஓரம், அந்த ஓர பகுதியில் வந்து 1/2 இன்ச் எலாஸ்டிக் வச்சுட்டு, துணியில் 1/2 இன்ச் எலாஸ்டிக் வச்சுட்டு அதுக்கு மேலே துணியை வச்சு அதில் வந்து அந்த நுனியில் தையல் போடுங்க. நல்லா ஸ்ட்ராங் தையல் போட்டுக்கோங்க. ஸ்ட்ராங் தையல் போட்டதுக்கப்புறமா அதாவது சுருக்கு வைக்கிறதுக்கு வந்து நமக்கு வந்து அளவு தேவை. அந்த அளவு இந்த மாதிரி சுருக்கு வச்சதுக்கப்புறமா எலாஸ்டிக்கோட இன்னொரு முனியை எடுத்து நம்ம வந்து நீளமான பகுதியில் துணியில் வச்சு அதே மாதிரி 1/2 இன்ச் அளவுக்கு மடிக்கணும். மடிச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம தையல் போடணுங்க. ஸ்ட்ராங் தையல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து எந்த அளவுக்கு மடித்தோமோ அதே அளவுக்கு அந்த நீளமான பகுதியில் நம்ம வந்து மடித்து நீளமாக தைக்கணுங்க. நல்லா லாஸ்ட் வரைக்கும் தைக்காமல் கொஞ்சம் விட்டுக்கோங்க. ஏன்னா இன்னொரு பக்கமும் நம்ம வந்து எலாஸ்டிக் வைக்கணும். அந்த எலாஸ்டிக்கோட இன்னொரு நுனியை எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு தைச்சோம் இல்லையா, எலாஸ்டிக் வச்சு அதுக்கு மேலே துணியை வச்சு நல்லா ஸ்ட்ராங் தையல் போட்டுக்கணும். போட்டதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம வந்து அதே மாதிரி 3 சுருக்கு வைக்கணும். 3 சுருக்கு எப்படி வைக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதிலிருந்தே நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். புதுசாக தைக்கிறவங்களாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதே மாதிரி அந்த அடுத்த பக்கமும் நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி 3 சுருக்கு வைக்கணும். சுருக்கு வைக்கும்போது கவனமாக வைக்கணும். ஏன்னா துணி வந்து எந்த துணியும் அதுக்கு அடியில் போயிடுச்சுன்னு சொல் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், சுருக்கு வந்து கொஞ்சம் அசிங்கமாக மாறிடும். அதனால் கொஞ்சம் நல்லா பார்த்து வைங்க. அதுக்கப்புறமா அதே மாதிரி இன்னொரு அந்த நுனியை வந்து எலாஸ்டிக்கோட நுனியை கொண்டு வந்து நீளமான பகுதியில் வச்சுட்டு நல்லா ஸ்ட்ராங் தையல் போட்டுக்கோங்க. எதுக்காக ஸ்ட்ராங் தையல் போட சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா, எலாஸ்டிக் வந்து வெளியில் வராமல் இருக்கணும். அதே மாதிரிங்க அந்த நீளமான பகுதியில் நல்லா மடித்து அடித்தாச்சு. மடித்து அடித்ததுக்கப்புறமா முடிஞ்சுதுங்க, நம்மளோட மாஸ்க் ரெடி ஆயிடுச்சு. விழித்திருங்கள், விலகிருங்கள், வீட்டிலேயே இருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.